என்னோட கிளாஸ் டைரியே காணோமே எங்க வச்சேன்னே தெரியல நானும் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் ஒரு இடத்துல கூட கிடைக்கலையே ஸ்கூலுக்கு வேற டைம் எனக்கு வர வர ரொம்ப போல இருக்கு சரி அம்மா கிட்ட கேட்டு அம்மா அம்மா என்னோட கிளாஸ் கூட காணோம் எங்க வச்சேன்னே தெரியலம்மா ஓ உன்னோட கிளாஸ் டேரியா நான் தான் அந்த புக் ஷெல்ஃபில் எடுத்து வச்சிருக்கேன் பாரு வீட்டை சுத்தம் பண்ணும்போது சோபா கடியில் கிடந்தது ஷாலு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஸ்கூலுக்கு போகிற மொதல் உனக்கு தேவையான புக்ஸு பேனா பென்சில் எல்லாம் எடுத்து வச்சிடணும்னு அம்மா நிறைய ஹோம்ஒர்க் இருந்ததுமா அதனால எனக்கு டைமே இல்லைம்மா ஷாலு டைம் இல்லைன்னு சொல்லக்கூடாது நீ நிறைய நேரம் டிவி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ற அம்மா நான் கொஞ்ச நேரம் தான் டிவி பார்ப்பேன் சாலு உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா சரிங்கம்மா இன்னிலிருந்து ஸ்கூலுக்கு போற முத ஸ்கூலுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சறேம்மா சாலு இப்டி தான் பல தடவை சொல்லிட்டேன் ஒரு தடவை கூட செய்ய மாட்டேங்கிற இல்லம்மா இனிமே கண்டிப்பா செய்வேன் அப்படி செஞ்சா உனக்கு தான் நல்லது ஸ்கூலுக்கு கிளம்பும்போது எந்த டென்ஷனும் இருக்காது அது மட்டும் இல்ல ஸ்கூலுக்கு சீக்கிரமா கிளம்பிடலாம் சரிங்கம்மா இனிமே நீங்க சொல்றபடியே செய்றேம்மா சரி ஷாலு இப்பவே ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு சீக்கிரம் கிளம்பு உடனே கிளம்பிடுறம்மா ஷாலு இங்க வாம்மா அப்பா கையில என்னப்பா முயல் குட்டி மாதிரி தெரியுதே நான் ரொம்ப நாள் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டீங்களேப்பா அப்பா உங்களுக்கு எப்படிப்பா கிடைச்சது கடையில் எங்கேயும் வாங்கினீங்களாப்பா கடையில் வாங்கலப்பா என் ஃப்ரெண்டு கொடுத்தா இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன்டா அவங்க வீட்டில் ரெண்டு மூணு முயல் குட்டி இருந்துச்சு எனக்கு ஒன்று வேணும்னு கேட்டேன் உடனே கொடுத்துட்டாரு உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டுப்பா அப்பா இந்த முயல் குட்டி பார்க்கவே அழகா இருக்குப்பா கொஞ்ச நேரம் என் கையில கொடுங்கப்பா இந்தாடா வாங்கிக்க கொடுங்கப்பா அப்பா முயல் குட்டி நல்ல புசு புசுன்னு இருக்குப்பா ஷாலு இனிமே முயல் குத்தி ஓம் பொறுப்பு பத்திரமா பாத்துக்கணும் அப்பா நான் பத்திரமா பாத்துக்குவேன்பா ஏனா அது வாயிலா ஜீவன்றா அதுக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு சொல்ல தெரியாது அப்பா நான் நல்லபடியா பாத்துக்குறேன்பா அப்பா இந்த முயல் குட்டி என்னப்பா சாப்பிடும் ஒரு வகையான புள்ள சாப்பிடும்டா இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேட்டுட்டு வந்தறேன் என்ன சாப்பிடும்னு அதே மாதிரி பெட் ஷாப்லயும் இதுக்குரிய ஃபுட்ஸ் எல்லாம் விக்கிறாங்க அதையும் விசாரிச்சுட்டு வந்துடுறேன் சரிங்கப்பா அப்பா இது நான் கீழே இறக்கி விடவா இது எப்படி தாவதுன்னு பார்க்க ஆசையா இருக்குப்பா ஓ மெதுவா இறக்கி விடுமா அப்பா இந்த முயல் குட்டிக்கு ஒரு பேர் வைக்கணுமே உனக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ அதை வைமா அப்பா கிட்டியும் பேர் வைக்க போறேன்ப்பா ஓ நல்லா இருக்கு சரிப்பா இப்ப கிட்டியே கீழே இறக்கி விடுறேன் கவனமா இறக்கி விடுமா கிட்டி இப்ப கீழே இறங்குங்க நீங்க எப்படி தாவறீங்கன்னு பார்க்கலாம்

சரிங்கம்மா அம்மா நான் ஜூஸ் குடிச்சிட்டு என் फ्रेंड्सஓட விளையாட போறேம்மா சரி சालு போயிட்டு வாடா फ्रेंड्सை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு फ्रेंड्सஓட நிறைய கேம்ஸ் விளையாடணும் முதல்ல இந்த ஜூஸ் குடிப்போம் குடிச்சிட்டு விளையாட போறனும் அட இந்த வாட்டர் மெலன் ஜூஸ் எவ்வளவு டேஸ்டா இருக்கு இந்த வெயிலுக்கு குடிக்க குடிக்க நல்லா இருக்கு அது மட்டும் இல்ல அம்மா டேஸ்டா போட்டிருக்காங்க அப்பா ஒரு வளிய குடிச்சி முடிச்சாச்சு இனி விளையாட கிளம்பிட வேண்டியதுதா அடா க்ளாஸ் என்ன நீ கையிலேருந்து வழுக்கிக்கிட்டே போகுதே அடா க்ளாஸ் உடைஞ்சிருச்சே இப்போ என்ன செய்யறது அம்மாவுக்கு தெஞ்சா திட்டுவாங்களே இப்போ இப்படி விளையாடப் போறது நாம செஞ்ச இந்த விஷயத்தால அம்மா நிச்சயம் விளையாட விட மாட்டாங்க பேசாம இப்போதைக்கு அம்மாவுக்கு தெரியாம இந்த கிளாஸ் பீசஸ் எல்லாம் டேபிள் கடையில தங்கி விளையாட போயிட்டு வந்துட்டு அப்புறமா சுத்தம் பண்ணிக்கலாம் அம்மாவாலே கண்டுபிடிக்க முடியாது சரி நான் போய் மாப் எடுத்துட்டு வந்தறேன் ஷாலு என்னம்மா சத்தம் ஒண்ணுமில்லம்மா சரி இந்த ப்ரூமை வச்சு எல்லா கிளாஸ் பீசஸும் டேபிள் கடில தள்ளிரலாம் ஒரு வழிய எல்லா கிளாஸ் பீசஸும் டேபிள் கடில தள்ளிட்டோம் இப்போதைக்கு அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் சரி இப்போதைக்கு விளையாட போலாம் மீதி வேலையை சாயந்தரம் வந்து பாத்துக்கலாம்

வந்தீமா ஷாலு ரொம்ப நேரமா கிட்டி கத்துக்கிட்டே இருக்குமா என்னன்னு தெரியல என்னன்னு பாரு இத பாக்கறேம்மா கிட்டி முதல்ல கிளாஸ் பீஸ் கிட்டி டேபிள் கடையில போய் விளையாண்டிருக்கும் போல அந்த கிளாஸ் பீஸ் தான் கால்ல குத்தி இருக்கு அட இப்போ என்ன செய்யறது எல்லாம் என்ன தான் பேசாம காலையிலே கிளாஸ் பீஸ்ன சுத்தம் பண்ணிட்டு போயிருக்கணும் பேசாம அம்மா கிட்ட உம்மே சொல்லிரலாம் அம்மா என்னம்மா ஷாலு நான் கிச்சன்ல இருக்கேம்மா இதோ வரேம்மா ஷாலு என்னம்மா கூப்டே அம்மா கிட்டி கால் புள்ள கிளாஸ் பீஸஸா இருக்குமா கிளாஸ் பீசா அது எப்படி வந்துச்சு கிட்டி வீட்டுக்குள்ள தான விளையாண்டுட்டு இருந்துச்சு அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேம்மா என்ன விஷயம் காலையில நீங்க எனக்கு ஜூஸ் கொடுத்தீங்க ஆமா விளையாட போணும்ன்ற அவசரத்துல கிளாஸ் டம்ளர உடைச்சிட்டேம்மா ஏன் என்கிட்ட சொல்லல அம்மா உங்ககிட்ட சொன்னா திட்டுவீங்கன்னு சொல்லலம்மா அது மட்டும் இல்ல விளையாட அனுப்ப மாட்டீங்கன்னு பயந்துகிட்டு அந்த விஷயத்தை மறைச்சிட்டேம்மா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் நீ கிளாஸ் உடைச்சது கூட தப்பு அது என்கிட்ட சொல்லிருக்கவேண்டமா வேண்டாமா நானாவது சுத்தம் பண்ணிருப்பேனே சரி சொல்லலைனாலும் பரவாயில்ல நீயாவது சுத்தம் பண்ணிட்டு விளையாட போயிருக்கலாமே எம்மேல தான்மா தப்பு இப்பா ஒன்னால கிட்டி கஷ்டப்படுது அதுக்கு ரொம்ப வலிக்குது போல அதான் கத்திட்டே இருக்கு சாரிமா எம்மேல தான்மா தப்பு நீ எப்ப திரنده போறேனே தெரியல ஷாலு கிட்டி வலி தாங்க முடியாம கத்திட்டே இருக்குமா

கிட்டி இப்படியே காபி விளையாடு நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டுமா அம்மா நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேம்மா அட என்ன ஆச்சரியம் இன்னைக்கு சீக்கிரமே கிளம்பிட்டியேம்மா அம்மா என்னோட அஜாக்கிரதையால கிட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டுருச்சு பாரு நான் செஞ்ச இந்த தப்பு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருச்சு இது எனக்கு ஒரு நல்ல அனுபவம் அம்மா நீ இப்படி ஸ்கூலுக்கு சீக்கிரம் கிளம்புறத பாக்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அம்மா நீங்க சொன்ன மாதிரி நேத்தே என் ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டேம்மா அதனாலதான் காலையில சீக்கிரம் கிளம்ப முடிஞ்சது இப்ப பார் உன் முகத்துல எந்த டென்ஷனும் இல்ல நீங்க சொன்ன மாதிரி இப்ப எனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்குமா பரவாயில்ல கிட்டி வந்து உன்னை முழுசா மாத்திருச்சே ஆமாம்மா இனி என்னால கிட்டிக்கு எந்த கஷ்டம் வராம பாத்துக்கவே சரிமா நான் ஸ்கூலுக்கு போய்ட்டு வரேன் சரிடா கண்ணு